சூப்பர் ஸ்டார் படத்தோட அப்டேட் கிடைக்குது அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தர்பார் படத்தோட தெலுங்கில் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ப்ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரிவியூ ஷோ வந்துட்டு போட்டிருக்காங்க. அதை கேட்கும் போது தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னடா தமிழில் ஒரு அப்டேட் கூட இல்லையா, தமிழ் படம் தானே இது, தெலுங்கில் போய் ப்ரிவியூ ஷோ வச்சுட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சோகத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ படத்தோட டீம் பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைசிங்கான நியூஸை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி படத்திலிருந்து பாடல் ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன பாடல் தான் சும்மா கிழி அப்படின்ற பாடல். இது கலவையான ரிவ்யூஸை கொடுத்தாலுமே கடைசியாக பாடல் கேட்க கேட்க சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பாடலோட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் அதில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் விஷுவல் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ ஸ்டைலாக மாசாக வந்துட்டு டான்ஸ் ஆடிருக்காரு. இன்ஃபேக்ட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த சும்மா கிழி அப்படின்ற பாடல், அந்த சும்மா கிழி அப்படின்ற லைனுக்கு இருக்கிற சிக்னேச்சர் ஸ்டெப்பை கூட வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிக்னேச்சர் ஸ்டெப்பு போட்டு இந்த டான்ஸை ஆடிருக்காங்க. நிறைய டான்ஸஸ் ஆட கோட் சூட்லாம் போட்டுட்டு செம ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இந்த பாடல் டோட்டலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அனிருத் இசையில் இந்த படம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரோமோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன என்ன இந்த ஆன்ட்டி வெளியவே வரலையே, எரா கையா கிளைமேட் செமையா இருக்குல்ல? ஆமா செம்ம கிளைமேட் மச்சான். செமையா இருக்குல்ல? செமையா இருக்கு மச்சான். சரகச்சா செமையா இருக்கு மாமா. ஆமா சரகச்சா செமையா இருக்கும். எவ்வளவு வச்சுக்கிற காசு? காசு இருக்குது. எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒரே நிமிஷம், ஒரு தடவை 50 ரூபா எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு தடவை 50 ரூபா மட்டும் எடுத்துட்டு வரையே கட்டிங்க 60 ரூபா. சோத்த திங்கிறியா? சோத்த விட்ட லத்திய திங்கிறியா? போய் உருட்டா தாண்டா.